எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா கே மாட்டு தீவனங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மாடு, ஆடு, கோழி, மீன், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெண்பன்றி, இதுக்கெல்லாம் தேவையான தீவனம் ஃபுல்லாக வந்து கிடைக்குங்க. ஸோ உள்ளே போயிட்டு நம்ம என்னென்ன தீவனம் இருக்குது, இதெல்லாம் எப்படி வந்து கொடுக்குறாங்க, எவ்வளோ ப்ரைஸிங் சொல்கிறாங்க, டீலர் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற எல்லா தகவலும் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் நின்றுட்டு கடை வந்து பார்த்திங்கன்னா நிற்கணுங்க. ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா அப்படியே பக்கத்தில் பாண்டிச்சேரிங்க, வாக்கிங் டிஸ்டன்ஸில் பாண்டிச்சேரின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரிக்கு தமிழோட பார்டரில் நினைக்கிறேங்க. சாரோட லொகேஷன் வந்து கரெக்டா ஷேர் பண்ணுங்க. மக்காச்சோளம் மக்காச்சோளம், பார்லி, கோதுமை இதுல இருக்கு சார். சரிங்க சார். இது ஒரு மால்ட் சார். இதுல என்ன இருக்குன்னா மக்காச்சோளம் அதிகமா இருக்கும், பார்லி கோதுமை கம்மியா இருக்கும். இது ஒரு மால்ட் சார். இது சரிங்க. இது வந்து மக்காச்சோளம் சார். இது மக்காச்சோளம் மால்ட் மரளி மாவு கலந்தது கலப்பு தேவனம் சார். இது வந்து மரவள்ளி மாவு. மரவள்ளி மாவு. ஆமா, மரவள்ளி மாவு சார். இது சரிங்க. அடுத்தது இது வந்து மினரல் மிக்ஸ் சார். இது நாங்கள் இந்த தீவனம்லாம் கொடுக்குறோம் நீங்கள் அவங்களுக்கு வெளியே எங்கேயும் போய் வாங்க தேவையில்லை, நாங்களே இதை கொடுத்துருவோம் சார். நீங்களே கொடுத்து நாங்களே கொடுத்துருவோம். கிலோ 95 ரூபா சார். இது கிலோ 95 ரூபா. இது எவ்வளோங்க சார் மரவள்ளி மாவு? மரவள்ளி மாவு வந்து ஒரு 40 கிலோ மூட்டை சார், 180 ரூபா சார். 40 கிலோ மூட்டை 180 ரூபா. அடுத்ததுங்க சார். இது வந்து கலப்பு தீவனம் சார். இது 50 கிலோ சார். இது 50 கிலோ மூட்டை எவ்வளோங்க சார்? 375 ரூபா சார். 375. அடுத்ததுங்க மக்காச்சோளம் சார். இது இது வந்து 30 கிலோ சார். இது 30 கிலோ 300 ரூபா சார். இது 300 ரூபாங்க. சரிங்க. இதுங்க இது மால்ட்டு சார். இது 40 கிலோ. 320. 320. நெக்ஸ்ட் இந்த மால்ட்டு சார். இது 40 கிலோ. 320. 320 ரூபா. சரிங்க. இதில் வந்து எந்த விகிதத்தில் நம்ம மாட்டுக்கு கொடுக்கலாம், எத்தனை கிலோ கொடுக்கலாம், ஒரு வேலைக்கு எவ்வளோ கொடுக்கலாம்? நீங்கள் கலப்பு தீவனமாக கொடுக்கணும் சார். 5 லிட்டர் கறக்க மாட்டுக்கு வந்து 4 கிலோ கொடுத்தா போதும். கலப்பு தீவனம். கலப்பு தீவனம் 4 கிலோ. கள்ளப்புண்ணாக்கு 1/2 கிலோ அந்த ரேஞ்சு கொடுத்தனா போதும். அதுக்கு கலப்பு தீவனங்க. நீங்கள் தனித்தனியாக கொடுக்கணும்னா மால்ட்டு 3 கிலோ, வரளி மாவு 1 கிலோ, மக்காச்சோளம் 1/2 கிலோ அது கொடுத்தா போதுங்க. அப்படி கொடுத்துக்கலாம். கொடுத்துக்கலாம். நீங்கள் தனித்தனியாக கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும், நீங்கள் கலந்து கலப்பு தீவனம் கொடுக்கணும்னா 4 கிலோ கொடுத்தா போதுங்க. சரிங்க. இப்போ இதை நம்ம மாட்டு கொடுக்கணும், மாட்டு தவிடு இதெல்லாம் எப்படிங்க, அதெல்லாம் கொடுக்கலாம்? தவிடு தேவையில்லைங்க. தவிடு தேவை. இதை கொடுத்தாலே போதும். இதை கொடுத்தா போதும். நீங்கள் இந்த கோதுமை தவிடு, குச்சி தீவனம் அது தேவையில்லைங்க. கள்ளப்புண்ணாக்கு வச்சுங்க. ஒருத்தம் போட்டு தோரம் போட்டு அது கூட இது கூட கலந்து வச்சுக்கலாம். நல்லாவே இருக்கு. ஒரு நாளைக்கு எத்தனை வேலை கொடுக்கலாம் மாடு? 2 வேலை கொடுக்கணும். காலைல ஒரு முறை, சாயந்தரம் ஒரு முறை. இது பால் கறவைக்கு முன்னாடி கொடுக்கலாமா பின்னாடி கொடுக்கலாங்களா? இது பால் கறக்கிறதுக்கு ஒரு சில பேர் நம்ம பால் கறக்கக்குள்ளேயே தீவனத்தை வைப்பாங்க. ஆமாம், அப்போ தான் பால் கறக்க, பால் கொஞ்சம் கறக்கணும், அப்புறம் கறக்கக்குள்ளே வைப்பாங்க. அந்த மாதிரி வைப்பாங்க. முன்னாடி பின்னாடி வைக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் இது கிடையாது. எதுவும் கிடையாது. சரிங்க. இப்போ நீங்கள் அந்த மினரல் சொன்னீங்க இல்லையா? ஆமாம் சார். அது எவ்வளோ நம்ம கொடுக்கலாம் மாட்டுக்கு? அது வந்து ஒரு ஸ்பூன் சொல்லுவாங்க சார். ஒரு ஸ்பூன், ஒரு சிட்டிகை கை போடுவாங்க, அந்த மாதிரி போடுவாங்க. அதுவும் 2 வேலைங்களா? ஆமாம், தீவனம் இந்த தீவனத்தை கூட கலந்து போட்டு கூட கலந்து போட்டேன். நீங்கள் தீவனத்தை போட்டுட்டு அது மேலே கொஞ்சம் போட்டுட்டு கலக்கி விட்டால் போதுங்க. சரிங்க சார். இன்னொரு சந்தேகம் என்னென்னா, இப்போ நம்ம இது கலந்து வைக்கிறோம், இப்போ நம்ம கலப்பு தீவனம் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வைக்கிறோம், அது கூட எவ்வளோ தண்ணிங்க வந்து மிக்ஸ் பண்ணலாம் நம்ம? நீங்கள் அது ரொம்ப தண்ணி வைக்க தேவையில்லை, கெட்டியாக வச்சா போதும். கெட்டியாக வச்சா போதும். தண்ணி அதிகமாக வைக்க தேவையில்ல. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, வச்சுட்டு தண்ணி அதிகமாக ஊற்றி மாவு மாடு ஒவ்வொரு ரொம்ப வைப்பேன், அது அப்படி வைக்க தேவையில்லை. இது கெட்டியாக வச்சா போதும். கெட்டியாக வச்சா போதுங்க. சரிங்க. இது எப்படி மிக்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத எங்களுக்கு சொல்லுங்கள். சரிங்க சார். இப்போ கலப்பு தீவனம் சொன்னீங்க, அதுக்கு எப்படி சார் எந்த ரேஷியோவில் எந்த விகிதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணுறாங்க? கலப்பு தீவனம் சார், நாங்கள் வந்து 10% மக்காச்சோளம் போட்டுக்கோம். சரிங்க சார். 10% மாவு போட்டுக்கோம், மரவள்ளி மாவு. மீது 70% அளவுக்கு மால்ட் போட்டுக்கோம். மால்ட் அது வந்து எதுக்குங்க, மாட்டுக்கு மட்டும். அது அது இல்லாமல் வந்து கோழிக்கு தனியாக கலப்போம் சார். அது எப்படிங்க சார்? கோழிக்கு வந்து மாவு இன்னும் கம்மி பண்ணிக்குவோம். நாட்டு கோழிக்கு பிறகு அதுக்கு மாவு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஒரு 5% தான் அதுக்கு மாவு கலப்போம். அதுக்கு தனியாக கம்மி பண்ணிக்குவோம். அதுக்கு கோழிக்கு தனியாக கலப்போம். மீனுக்கு தனியாக கலப்போம். தனித்தனியாக கலப்போம். இது வந்து கலக்கிறது மாட்டுக்கு மட்டுங்க. இது இதுக்கு வந்து அந்த ரேஷியோவில் கலப்போம். 80-10-10 அந்த ரேஷியோவில் கலப்போம். கோழிக்கு வந்து
அஞ்சு பர்சன்ட் மாவு போடுவோம். சரிங்க, இப்போ எனக்கு சொன்னா இப்போ வந்து மீனுக்கும் கோழிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலப்பு தீவனம் தான் சீட்டை கொடுப்போம். ஆமாம், நம்ம அதுக்கு தனியாக போய் மால்ட்டு அது மேலே கொடுக்க மாட்டோம் தானே நம்ம? இல்லை, மீனுக்கு மால்ட்டும் தனியாக எடுக்கிறாங்க. எடுக்கலாம், மால்ட்டும் தனியாக எடுக்கிறாங்க, கலப்பு தீவனமும் எடுக்கிறாங்க. மீனுக்கும் எடுத்துக்கலாம், அப்போ கோழிக்கு எடுத்துக்கலாம். கோழிக்கும் எடுத்துக்கலாம், மால்ட்டு வேணால் மால்ட்டு, கலப்பு தீவனம் கலப்பு, ஆட்டுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு என்ன ரேஷியோ கொடுக்கணும் அதே ரேஷியோ தான் ஆட்டுக்கும் கொடுக்குறோம். அதே ரேஷியோ அதே தான் கொடுக்குறோம் ஆட்டுக்கு. சரிங்க சார், இது எப்படி சார் நீங்கள் இங்கே மட்டும் சேல்ஸ் பண்ணுறீங்களா இல்லை தமிழ்நாடு ஃபுல்லாங்க? நம்ம தமிழ்நாடு முழுவதும் இருக்கும். எப்படிங்க சார் தமிழ்நாடு? டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்குதுங்க, லாரிலையும் லோடி ஏற்றிக்கும். அதிகமாக கேட்டால் லாரியில் ஏற்றுக்கும், ஒரு 300 மூட்டை 400 மூட்டை லாரியில் ஏற்றிக்கும். ஒரு 100-180 மூட்டைலேருந்து 70-80 மூட்டை இந்த தோசத்தில் ஏற்றிக்கும் சார். நம்ம டீலர் வந்து இருக்காங்க, சென்னையில் வந்து 3 பேர் இருக்காங்க. ரெட்டிக்ஸ் வந்து லோகேஷன் ஒருத்தர் இருக்காருங்க, அம்பத்தூரில் வந்து ஸ்ரீதர் இருக்காருங்க, வில்லியவத்தில் வந்து பாலாஜி இருக்காருங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் வந்து கும்பகோணம் பிரசாந்த்னு இருக்காருங்க, பட்டுக்கோட்டில் வந்து ராஜின்னு ஒருத்தர் இருக்காருங்க, மன்னார்குடியில் வந்து மணிகண்டன் இருக்காருங்க, அங்கே இவங்களாம் டீலருங்க, ஈரோட்டில் வந்து மணிகண்டன் ஒருத்தர் இருக்காருங்க, ஏழு மணிகண்டன் இவ்வளோ இடம் போயிட்டு இருக்கு. இப்போ இங்கே கள்ளக்குறிச்சியில் வந்து கள்ளக்குறிச்சியில் அருள் இவ்வளோ பேர் எடுத்து பண்ணுறாங்க டீலராக. இப்போ எனக்கு அதிகமாக வந்து எனக்கு இப்போ தீவனம் அதிகமாக எங்கே கேட்குறாங்க, தருமபுரியும் திருநெல்வேலியும் தான் அதிகமாக கேட்குறாங்க. அப்போ டீலர் யாராக இருந்தாங்கன்னா வாங்கிக்கலாம். அங்கே டீலர் வந்து கேட்குறாங்க, வரேன்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி வந்தாங்களோ அவங்களுக்கு நான் அதிகமாக கொடுக்குறேன். அதிகமாக கொடுப்பீங்க? ஆமாம், அங்கே அந்த மாவட்டம் தான் தீவனம் வந்து அதிகமாக தேவைப்படுது. ஏன்னா அங்கே தான் ஃபோன் கால் அதிகமாக வருது, அங்கே தான் சார் அதிகமாக இப்போ கொடுக்கலான்னு இருக்கும். சரிங்க சார், இப்போ இது மாட்டுக்கு சொன்னீங்க, மாட்டுக்கு வந்து நம்ம எல்லா ரக மாடுகளுக்கும் கொடுத்துக்கலாம், எதுவும் பிரச்சனை கிடையாது இல்லையா? இதில் எல்லாத்துக்கும் கொடுக்கலாம், எல்லாத்துக்கும், எல்லா மாட்டுக்கும் கொடுக்கலாம். இப்போ நம்ம ஹச்எஃப் ஜெர்சிலாம் பாலுலாம் கிடையாது, எல்லா மாடும் கொடுக்கலாம், எல்லாத்துக்கும் கொடுக்கலாம். நம்ம இப்போ வண்டி மாடலாம் வச்சிருக்காங்க இல்லையா, நம்ம அதுக்கும் கொடுக்கலாம், அதுக்கும் கொடுக்கலாம், கால்நடை அத்தனைக்கும் கொடுக்கலாம். இதுக்கெல்லாம் ஒரே அளவா? இப்போ 4 கிலோ சொல்லிங்க இல்லையா, இப்போ மாடுகளுக்கு இப்போ 5 லிட்டர் பால் கறக்குறதுனா 5 லிட்டர் சொன்னா 5 லிட்டர் கறக்குற மாட்டுக்கு கலப்பு தீவனம் 4 கிலோ கொடுத்தா போதும். மால்ட்டு வந்து 3 கிலோ, மரளி மாவு 1/2 கிலோ அது கொடுத்தா போதும். மரளி மாவு 1 கிலோ கொடுத்தா போதும், மக்காச்சோளம் 1/2 கிலோ கொடுத்தா போதும், அது கூட கோம்புத்தூள் கொடுத்து அது போதும், 5 லிட்டர் கறக்க மாடு. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கலக்கிற மாடு எதுவும் நீங்களே அதை கூட சேர்த்துக்கலாம். அது சரி. சரிங்க, இப்போ உங்ககிட்ட எவ்வளோ பேருங்க வேலை பார்க்குறாங்க? இவங்க வந்து ரெகுலர் 10 பேர் வேலை செய்வாங்க, ரெகுலராக 10 பேர் வேலை பார்த்துருக்காங்க. இப்போது இவ்வளோ மூட்டை இருக்கு இல்லைங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஆர்டர் ஏற்கனவே இருக்குதா இல்லை இனிமேல் தான் அனுப்புறது? இப்போ சென்னைக்கு போகிறதா வண்டி வந்து நிற்குதுங்க, வண்டி வந்து சென்னைக்கு அது ஏறப்போகுதுங்க. இப்போ அதுக்கு வந்து நாளைக்கு அந்த ஈரோடு பக்கம் கேட்டுருக்காங்க, அதுக்கு போகிறதா வண்டி நிற்குதுங்க. இப்போ வந்து ரெடி ஆகிட்டே இருக்கு, ஒரு பக்கம் போயிட்டே இருக்கு, போயினார் லோடு வந்து என்ன இருக்கும், ரெடி ஆகிக்கும் போயினார் லோடு வந்து நம்மகிட்ட ஸ்டாக்கு நிற்காதுங்க, ஸ்டாக்கு நிற்காது, வரும் ஒன்றே போயிடும், வரும் ஒன்றே போயிடும். சரி சார், இது எத்தனை நாள் சார் நம்ம வச்சுருந்து யூஸ் பண்ணலாம் வீட்டில்? இது நீங்கள் அதிகபட்சம் 20 நாள் வச்சிருக்கலாம், 20 நாள் வந்து 25 நாள் வரைக்கும் வச்சிருக்கலாம். நம்ம தீவனம் கேடாதுங்க, நம்ம வந்து ஈரப்பதம் இதில் அதிகமாக இருக்காது. ஒரு சில மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஈரப்பதம் அதிகமாக இருக்கும், அது உடனே 10 நாளில் கெட்டுடும். இதில் வந்து ஈரப்பதம் கம்மியாக இருக்கும், ஈரப்பதம் கம்மியாக இருக்கிறதுனால நாங்கள் எடுக்கிற கம்பெனி வந்து ஈரப்பதம் கம்மி உள்ள கம்மியாக வரும். அது வந்து நீங்கள் அதிகபட்சம் 1 மாதம் வரைக்கும் நீங்கள் வச்சிருக்கலாம், கெடாது. சரிங்க சார், இப்போ ஒரு 10 மாடு இருக்க ஒரு மாட்டு பண்ண இருக்குன்னு வச்சுங்களேன், 10 கறவை மாடாக இருக்கட்டும். ஆமாம், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கலப்பு தீவனம் வச்சுனா ஒரு 4 கிலோ 4 கிலோ 10 மாட்டுக்கும் ஒரு நாளைக்கு 40 கிலோ முடிஞ்சது, ஒரு மூட்டை முடிஞ்சதுங்க. இப்போ 10 மாடு இருக்குன்னா இப்போ 20 நாளைக்கு 20 மூட்டை சரிங்களா? இப்போ 10 மா 20 மூட்டை உங்களுக்கு இடம் நீங்கள் இந்த சின்ன வண்டியில் போட்டு விட்டுருங்களேன், கண்டிப்பாக கொடுத்துருவோம். டெலிவரி நாங்கள் கொடுக்குறோம், டெலிவரி நீங்கள் டெலிவரி நாங்களே கொடுத்துருவோம். சரிங்க சார், இப்போ டெலிவரி தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்களே கொடுத்துருவோம், நாங்களே கொடுத்துருவோம். சரிங்க சார், இப்போ நம்ம இதை போடுறதுனால மாட்டுக்கு என்னென்ன சத்து சார் கிடைக்கும் நம்ம தெரிஞ்ச வரைக்கும்? நீங்கள் இப்போது இந்த குச்சி தீவனமோ மற்ற தவிடு வைக்கிறதோட இது நல்லாவே இருக்குங்க, நல்லா பால் கறக்கும், நல்லா இருக்குங்க. சரிங்க சார், இந்த கலப்பு தீவனம்லாம் ரெடி பண்ணுறதுக்கு என்ன காரணம் சார் உங்களுக்கு? இது என்ன காரணம் நாங்கள் கேட்டேன்னா வந்து 2004 மாட்டு பண்ண வச்சுருந்தேன், ஒரு 40 மாடுக்கு மேலே வச்சுருந்தோம். தீவனத்தால எனக்கு மாட்டு பண்ண லாஸ் ஆச்சுங்க, தீவனத்தாலேங்க தீவனம் வந்தாலும் வாங்கி போட முடியல 2004 வரைக்கும் வச்சுருந்தேன், தீவனத்தாலே லாஸ் ஆச்சு. எதனால் லாஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தா மெயின் காரணம் தீவனம் வேலை கூட இருந்துச்சு, அதனால் பால் விலை கம்மியாக இருந்தது, அதனால் சமாளிக்க முடியல. சரி, எதனால் வந்து நம்ம லாஸ் ஆனோமோ சரி அதுக்கிட்டே போகணும்னு சொல்லிட்டு தான் அப்புறமா தீவனத்துக்கிட்டே வந்து என்னால் எவ்வளோ குறைச்சி என்னால் கொடுக்க முடியுமோ, நம்மள மாதிரி யாரும் லாஸ் ஆகக்கூடாதுங்க, எவ்வளோ குறைச்சி கொடுக்கணுமோ அவ்வளோ குறைச்சி நம்ம தீவனம் சப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம். இதுதான் முக்கிய காரணம். ஆ, முக்கிய காரணம். நிறைய பேர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1 மாடு 2 மாடு இப்படி நிறையா வச்சுருப்பீங்க, குறிப்பாக சொல்லணும்னா தமிழ்நாடு இருக்க அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா மாட்டுப்பண்ணை வச்சுருவங்களாக தான் இருப்பீங்க. கண்டிப்பாக வீட்டில் 1 மாடோ 2 மாடோ இருக்கும், சில வீட்டில் 5-6 மாடலாம் இருக்கும். எல்லாருமே பார்த்தீங்கன்னா தீவன செலவு அதிகமாக இருக்கும், கூட்டி கழிச்சு கணக்கு போட்டிங்கன்னா ஒரு நாள் உங்களுக்கே தெரியும் ஏனால் நமக்கு லாபம் வரலன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இவரே வந்து பார்த்தீங்கன்னா தனியாக கம்மி விலைக்கு இப்படிலாம் தீவனம் கொடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து யோசிச்சிருக்காரு. ஸோ அதனால் அதனோட விளைவு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேகே மாட்டு தீவனம் அப்படிங்கிற அந்த ஒரு இடமே. சரிங்க சார், இப்போ இது எப்படி சார் மிக்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற கொஞ்சம் சொல்லுங்களேன். மிக்ஸிங் வந்து நான் கையால் தான் சார் பண்ணுறது, மிஷினெல்லாம் நாங்கள் பண்ணுறது கிடையாது. மிஷினால் ஏன் பண்ணுறதுன்னா இதுவே கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கும், அதை மிஷினில் போட வளரணும்னா மிஷினில் சிக்கிக்கு
சிக்கைக்குள்ளே தண்ணி அடித்தாதான் அது வெளியே கேட்குது. அதனால் இன்னும் கொஞ்சம் ஈரப்பதம் அதிகமாகுதுன்றதுக்காக நாங்கள் கை கலப்பு தான் சார், மிஷினில் நாங்கள் போகிறது கிடையாது, கையால் தான் கலப்பு, கையால் பிடிச்சி கையால் கலந்து கையால் பிடிச்சி வச்சுருவோம். கையால் பிடிச்சி வச்சுருவீங்க. சரிங்க சார். இப்போ இது வந்து ரா மெட்டீரியல் இன்றைக்கி இறங்கணும் என்றைக்கு இறங்கும் சார்? இது ரா மெட்டீரியல் இது இன்றைக்கி இறங்கும் சார். இது ஒவ்வொரு நாள் அப்படியே இறக்க மூட்டை பிடிக்கும், மூட்டை வண்டியில் போய் காலி ஆகிட்டு காலி ஆகினா இருக்கும், ஸ்டாக்கே இருக்காதுங்க. வந்து இறங்கும், இப்போ லோடு வந்துனே இருக்குது. இப்போ இந்த மூட்டை பிடிச்சி இந்த மூட்டை பிடிச்சி ஏறத்துக்கு அந்த வண்டி நிற்கிதுங்க, இந்த மூட்டை ஏறது இந்த வண்டி நிற்கிது, லோடு வருது, இறக்கிட்டு மறுபடியும் நாளைக்கு மூட்டை பிடிச்சிக்கின்னா இருக்கும், மூட்டை பிடிச்சி போயினார். நம்மள ஸ்டாக் நிற்காது, ஸ்டாக்கே இல்லாத ஒரு இடம் பார்த்துக்குங்க. ஸோ வருது அப்படியே சேல்ஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்குதுங்க. இப்போ அவர் சொன்ன மாதிரி நிறைய இடத்துல டீலர் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கேட்டிருக்காங்க. ஸோ யாராவது டீலராக நீங்கள் வந்து வாங்கினா கூட சாரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கலாம். சாரோட நம்பர் வந்து ஆல்ரெடி வந்து ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு தெரியும், நான் வீடியோவிலே போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லை, இப்போ சார்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார். உங்கள் நம்பர் சொல்லுங்கள். 9626 55 55 5253 5253. சாரோடைய நம்பர் வந்து இது. அவருடைய விசிட்டிங் கார்டை வந்து இப்போ நாங்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறோம். அது விசிட்டிங் கார்டை வந்து நீங்கள் பார்த்துட்டு கூட காண்டாக்ட் பண்ணலாம். அதுலேயும் ஃபோன் நம்பர் இருக்குது, சாரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து தீவனம் உங்களுக்கு மாட்டு பண்ணிக்க வேணாலும் வாங்கிக்கலாம். இல்லை நாங்கள் டீலராக வந்துருக்கு ஆசைப்பட்றோம், இங்கே ஒரு புது பிஸ்னஸே வேணும் அப்படின்னா கூட நீங்கள் சாரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பிஸ்னஸுக்கு வந்து தயாராகலாம். இல்லைங்க சார், கண்டிப்பாக கண்டிப்பாக பண்ணலைங்களா? சரிங்க சார், நன்றிங்க சார். இது மாதிரி நிறையா பண்ணுங்கள். நீங்கள் உங்கள்கிட்ட வேறு ஏதாவது நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்களா, விவசாயம் ஏதாவது பண்ணுறீங்களா? நான் மீன் பண்ண வச்சிருக்கேன். மீன் பண்ண வச்சிருக்கீங்க, வேற பில்லு ஒரு 4 ஏக்கர் பில்லு வச்சிருக்கேன். சூப்பர் மேப்பர். இப்போ உங்கள் மீன் பண்ணிக்கு இதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்களா? மீன் பண்ணிக்கு இதுதான் சார் கொடுத்துருக்கோம். 1 ஏக்கர் கூட்டைக்கு எவ்வளோ போடுவீங்க நீங்கள்? 1 ஏக்கர் அது சைஸ் பொறுத்து சார், சைஸை பொறுத்து. இப்போ ஒரு ஒரு கெண்டையும் ஒரு மீன் ஒரு 1 கிலோ 50 கிராம் 50 கிராம் சைஸ் இருந்ததுன்னா அதுக்கு என்ன பண்ணுவோம், 3 கிலோ இல்லை 4 கிலோ வைப்போம் ஒரு கூட்டைக்கு. ஒரு 1 ஏக்கருக்கு 1 ஏக்கருக்கு அதான் வைப்போம். அது சைஸ் தகுந்த மாதிரி மாற்றினே போவோம். வளர வளர நம்ம தீனி அதிகமாக வளர கிலோ அந்த இதை ஏற்றினே போவோம். ஏன் மீன் பண்ணிக்கு எடுத்த தீவனம் தாங்க இது. அடுத்து அதுக்கு பிறகு சரி எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிங்க. சரிங்க, இப்போ மீன் பண்ண ஓகே உங்ககிட்டயே இருக்குது. சரிங்க, மற்றது கோழி பண்ணைக்கு எத்தனை பேர் வந்து வாங்கிட்டு போகிறாங்க? கோழி பண்ணைக்கு இது வரைக்கும் அந்த நாட்டுக்கோழிக்கு தாங்க எடுக்கிறாங்க. ஒரு 15 பேர் நாட்டுக்கோழிக்கு எடுக்கிறோம். 15 பேர் நாட்டுக்கோழிக்கு எடுத்துக்கிறாங்க. ஒருத்தர் பக்கத்தில் 3000 கோழி வச்சிருக்காரு. 3000 கோழி ரங்கநாதபுரம் அப்படின்ற பக்கம் ஊர் 3000 கோழி வச்சிருக்க ஒரு நம்பர் தான் எடுக்காரு. அது வென் பண்ணுறதுக்கு எடுக்கிறாங்க. பன்றி பண்ணை எப்படி இந்த பக்கம் அதிகமாக கேட்குறாங்க சார்? திருநெல்வேலி சைடு தான் அதிகமாக பன்றி பண்ணிக்குது, அவங்க தான் அதிகமாக பன்றி பண்ணிக்கு தீவனம் கேட்குறாங்க. மீன் வந்து டெல்டா மாவட்டம் ஃபுல்லாக மீன் பண்ணிங்க, தீவனம் நம்ம தான் சார் இங்கே தான் சார் கொடுத்துட்டுருக்கோம். அங்கே ஒரு என்கிட்ட ஒரு குறைஞ்ச ஒரு 15-20 பேருக்கு மேலே எடுக்கிறாங்க. 20 பேர் எடுத்தால் இப்போ ஒரு 5 பேர் புது கஸ்டமர் வந்திருக்காங்க. அவங்களுக்கு யாரும் கம்மியாக எடுக்க மாட்டாங்க, எல்லாம் ஒரு பாட்டி 5 டன்னுக்கு மேலே தான் எடுப்போம். 5 டன்னுக்கு மேலே. சரிங்க சார், இப்போ வந்து எல்லாத்துலேயுமே நீங்கள் ரிசல்ட் போட்டு பார்த்துட்டீங்க. மீனுக்கு பார்த்தீங்க, மீன் வேறு லெவலில் வளருதுன்றதையும் உங்கள் இதிலே கண் கூட பார்த்தோம். அந்த மீன் பண்ண முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து கொட்டையை எடுத்து காட்டுறேன். அதாவது மீன் வீடியோ இருந்தால் கூட நான் உங்களுக்கு அதை வந்து சைடில் வந்து சின்னதாக ஷோ பண்ணி காட்டுறேன், பாருங்கள். இப்போ பன்றி பண்ண எப்படி சார் ரிசல்ட் எப்படி சார் இருக்குது? அதெல்லாம் நல்லா இருக்கு சார், நல்லா க்ரோத் வருங்க, நல்ல க்ரோத் வரும் கோழிக்கும் நல்லா க்ரோத் வருங்க. சரிங்க சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் சொன்ன மாதிரி பன்றி பண்ணை, ஆட்டு பண்ணை, மாட்டு பண்ணை, கோழி பண்ணை, இன்னும் பார்த்தீங்கன்னா மீன் பண்ணை எல்லாத்துக்குமே வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது எல்லாத்தோட வீடியோவும் வேணும் அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக சொல்கிறோம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்லே மீன் பண்ணை வரப்போகுது, பன்றி பண்ணை எல்லாமே வரப்போகுது சார். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றிங்க. இது மாதிரி நிறையா பண்ணுங்கள், விவசாயிகளுக்கு முடிஞ்ச வரையும் கம்மி செலவில் நிறையா கொண்டு போய் சேருங்க சார். கண்டிப்பாக சார், ரொம்ப நன்றிங்க. சரிங்க சார், இது நீங்கள் சில்லறையாக பண்ணுறீங்களா மொத்தமாக சார்? சில்லறையும் கொடுக்குறோம் சார், மொத்தமாக டன்னுக்கணக்கு கொடுக்குறோம். ஏன்னா பெரிய பெரிய பண்ணை வச்சுக்கலாம், என்ன பண்ணுங்கன்னா மூட்டையில் எடுக்க மாட்டான். என் மூட்டையில் எடுத்தால் அவங்களுக்கு வந்து பெரிய ஒரு 20 மாடு 30 மாடு 40 மாடு 50 மாடு வச்சுருக்கவங்கன்னா டன்னுக்கணக்கில் எடுப்பாங்க. அவங்க லோடு வரும், அவங்க வண்டியில் மாற்றி விடுவோம், டன்னுக்கணக்கில் மாற்றி விடுவோம். இல்லை எங்கள் வண்டியில் அரேஞ்ச் பண்ணி டன்னுக்கணக்கில் மாற்றி விடுவோம், டன்னுக்கணக்கில் மாற்றி விடுவோம். டன்னு வந்து மால்ட் வந்து இப்போ ஒரு டன்னு 6000 ரூபாங்க, 6000 ரூபாய் கொடுப்போம். மாவு வந்து ஒரு டன்னு 2500 ரூபாய்க்கு கொடுப்போங்க, 2500 ரூபா. ஆமாம், மக்காச்சோளம் வந்து 7000 ரூபா கொடுப்போம். 7000 ரூபா டன்னாக போகிறப்பெல்லாம் கலப்பு தீவனம் கலந்து தர மாட்டிங்களா? இல்லை, டன்னு இது வரையும் கலப்பு தீவனம் யாரும் எடுக்கலாம், யாரும் எடுக்கல. நான் கலந்து இப்போ இங்கே மூட்டை பிடிச்சி, அது வந்து ஃபேக்ட்ரிலேருந்து தனியாக வர்றது, அது இது நாங்களே ரெடி பண்ணுறோம். இது ஒரு டன்னாக யாரும் கேட்குறீங்க, அது மூட்டை பிடிச்சி தான். ஓகே, இப்போது சரிங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மற்ற தீவனம் நம்ம தவிடுலாம் கொடுக்குறோம்ங்களா, அதுக்கு இது எவ்வளோங்க விலை வந்து எப்படி வரும் அதுக்கும் இதுக்கும்? தவிடுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டையாக பார்த்தீங்கன்னா 800-900 ரூபாய்க்கு போடுவோம். இது வந்து நீங்கள் 3 மூட்டையே எடுத்தாவே 800 தான் வருங்க. மால்ட்டு, மக்காச்சோளம், மரளி மாவு, இது 3 மூட்டையும் நீங்கள் எடுத்தாவே 120 கிலோ ஒரு 3 சேர்ந்து, இதை நீங்கள் எடுத்தாவே 800 தான் வருங்க. இந்த 800 வந்து நீங்கள் ஒரு மாட்டுக்கு 15 நாளைக்கு வச்சுக்கலாம், 15 நாளைக்கு வச்சுக்கலாம். இந்த 800 உங்களுக்கு அதான் நீங்கள் அந்த கோதுமை தோடு புண்ணா அந்த குச்சி தீவனம் அதெல்லாம் வச்சு பால் கறது, இது வந்து அதோட அதிகமாக கறக்குங்க, அதோட அதிகமாக கறக்கும். சரிங்க, அதை நீங்கள் செலவு பண்ணுறது பாதி குறைஞ்சிருங்க, பாதி குறைஞ்சிரும்.
சரிங்க. இப்போ நீங்கள் மீன் கூட வச்சுருக்கீங்க இல்லையா? ஆமாம் சார். அதுக்கு எவ்வளோ நாளாக இந்த இதை கொடுத்துட்டு இருக்கீங்க நீங்கள்? நாங்கள் அதை 4-5 வருஷமாக கொடுத்துருக்கோம். 4-5 வருஷமாக கொடுத்துருக்கீங்க, நல்ல ரிசல்ட் இருக்குது. ரிசல்ட் மீன் எதுவும் எல்லாமே ஓரளவுக்கு வளர்ந்துருது. நான் மற்ற தீவனம் வைக்கிறதோட இதை வச்சோன்னா சீக்கிரமாக வளர்ந்துடும். 6 மாதம் 7 மாதத்தில் மீனை பிடிச்சிருவோம். மீனை பிடிச்சிடலாம், பிடிச்சி சேல்ஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணுவோம். சரிங்க. இப்போ உங்களுக்கு மீன் வேணால் கூட நீங்கள் சாரை கான்டக்ட் பண்ணி மீன் கூட வாங்கிக்கலாங்க. சரிங்க. இப்போ இதெல்லாமே தைக்கிறதுக்கு எப்படி மிஷின் வச்சிருக்கீங்களா? தனி மிஷினில் தான் சார் சுத்தம். மிஷினாக வச்சுருக்கீங்க. கண்டிப்பாங்க. சரி, ஒரு நாளைக்கு இப்போ நீங்கள் எத்தனை மூட்டை நீங்கள் வெளியே அனுப்புறீங்க இதில்? இதில் வந்து எனக்கு லோக்கல் சில்லறையில் போகிறது ஒரு நாள் 250-300 மூட்டைக்கு போவோம். சில்லறையில் ஒரு 200 மினிமம் 200 மூட்டை 300 மூட்டைக்கு சில்லறையில் போவோம். சில்லறைனா எங்கள் லோக்கல் மட்டும் பாண்டி, விழுப்புரம், கடலூர் அந்த மாதிரி போவோம். வெளியில் போகிறது பார்த்திங்கன்னா டன் கணக்கில் தான் ஏற்றி விட்டு டன் கணக்கில் ஏற்றி விட்டுருவோம். அது வெளில போகிறது போயிட்டு இருக்கும். இப்போ நீங்கள் லோக்கலில் நம்ம விழுப்புரம், கள்ளக்குறிச்சி இந்த சைடு எங்கே லோக்கலில் இருக்கீங்க, இல்லை வந்து பக்கத்தில் இருந்தோம்னா பாண்டி சொன்னார், எல்லாமே லோக்கலில் இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா சில்லறையாக வேணா கூட சாரை கனெக்ட் பண்ணி நீங்கள் சில்லறையாக வந்து பார்த்தீங்கன்னா மூட்டைகளை வந்து வாங்கிட்டு போகலாம். மொத்தமாக வேணா கூட நீங்கள் கனெக்ட் பண்ணி வாங்கிட்டு போகலாம். நீங்கள் வியாபாரம் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் மற்ற தீவனத்தை எடுத்து விற்கிறத விட இது இதை எடுத்துன்னு எளிமையாக நீங்கள் விற்றுலாம். காஸ்ட்டு விலை கம்மியாக இருக்கும், அதனால் நீங்கள் எளிமையாக விற்கலாம். வாங்குறவங்க உங்கள்கிட்ட ஈஸியாக வாங்கிக்கோங்க. ஈஸியாக வாங்கிக்கோங்க. கோம் தொழில் வந்து எடுக்கிறவங்க 2 மூட்டை கோம் தொழில் எடுக்கும், 1 மூட்டை கோம் தொழிலுங்க, இது வந்து 3 மூட்டை எடுத்துன்னு போயிடலாம். இது 3 மூட்டை எடுத்துன்னு போகலாம். சரிங்க. அவன் எளிமையாக உங்களுக்கு வாங்குறவங்க ஈஸியாக விற்றுலாம். அது சரி. நன்றி. நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். வீடியோ உங்கள் நண்பர்கள் பார்த்தா நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நன்றிங்க சார். நன்றி சார்.